எல்லோருக்கும் வணக்கம். ஐயா எங்களை விட்டுருங்கய்யா, இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்மால் கேப் ஷேர்ஸ் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்பவுமே மனக்குமரலோடு இருப்பாங்க. என்ன காரணம்னா 4% இறங்கியிருக்கு. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து வெறும் 166 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு லார்ஜ் கேப். ஒருவேளை இவனும் 4% இறங்கியிருக்கான்னா ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கணும். எவ்வளோ பெரிய வீழ்ச்சி பாருங்கள். நிறைய பேர் ஸ்மால் கேப்பில் பணம் போடாதனால மேபி தப்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வேதனை புரியாது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வாங்கி வச்சுக்கவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை புரியும். ஒரே நாளில் 4% இறக்கி விட்டாங்க. என்ன காரணம், ஏன் இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பெரிய அளவில் இறங்கியிருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய பல வெயிட்டேஜ் கம்பெனிஸ் MCX, நேஷனல் அலுமினியம், SJVN, பெரிய பெரிய ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பெரிய அளவில் வீழ்ச்சடைஞ்சிருக்கான். நீங்கள் ஒரு இடம் கண்ணு மூடி எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. 5% 6% நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. 20%, 10%, 15%னு பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சதுனால தான் இன்றைக்கி நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து வரலாறுக்கான அளவில் 4% இறங்கியிருக்கான். ஏன் இது போன்ற ஷேர்கள் இப்படி பெரிய அளவில் இறங்குதுன்னா ரிசல்ட்டுக்கு தான் காரணம். அதாவது ரெண்டு காரணம். முதல் காரணத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பல ஷேர்களுடைய ரிசல்ட் வரும்போதே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். காலையில வீடியோலேயே கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரசாயனம் யார், இந்த அனுபவ ரசாயனம், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஷேருங்க. ஏன்னா அவனுடைய ரிசல்ட்னுடைய இம்பாக்ட் இன்னைக்கும் நாளைக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதெல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்தான். காலையில் 922 எங்கே, 100 ரூபாய் இறங்கி 822 ரூபா எங்கே. இந்த மாதிரி இன்னைக்கு முக்கியமான காரணங்கள் ஏன் ஷேர் மார்க்கெட் இறங்குதுன்னா, அவங்க வெளியிடக்கூடிய கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுடைய வேல்யூவேஷன்ஸை ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்குது, அதனால் வந்து ஒரு கரெக்ஷன் அப்படின்றது வருது. இன்னொரு விஷயம் ஏன் நம்மளுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்படி இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துமே நம்ம ஏன் விழுகிறோம் அப்படின்னா, அந்த எலெக்ஷன் ஃபீவர் தான். இப்போ பாகிஸ்தானோட எலெக்ஷன் ரிசல்ட்னால என்னாச்சு, ஒரு ரொம்பவுமே மோசமான சூழ்நிலை போயிட்டுருக்கு. எவன் கவர்மெண்ட் அமைக்க போகிறான் அப்படின்ற மாதிரியே பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி அப்போ இந்தியாலையும் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது. இனி இந்த லட்சணத்தில் அமெரிக்காவில் வேறு எலெக்ஷன் இந்த வருஷத்தில் பாடப்படுத்த போகுது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களின் வீழ்ச்சி என்பது அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணதான். இது போன்ற சமயங்களில் வந்து இன்வெஸ்டர்கள் வந்து ஒன்றா போர்ட்ஃபோலியோ ஹெஜ் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது எதுவுமே சும்மா எதையுமே பண்ணாமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பூரா கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 6 மாதம் லீவுன்ட்டு போகிறது ஒன்று தான் அவங்களுடைய மனசை வந்து கொஞ்சம் திடகாத்திரம் பண்ணும். இல்லைன்னா நம்ம போய் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எப்படா இவனுக்கு ஃபாலோ நிறுத்துவானு, எப்படா ஃபாலோ நிறுத்துவானு, நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக மாறின மாதிரி ஆகிடும். இந்த MCX-ம் எவ்வளோ பெரிய ஷேரு, அது ஒரு எக்ஸ்சேஞ்ச் இத்தனைக்கும். அந்த MCX-ஐ பிடிச்சி இன்னைக்கு கீழே இறக்கி விட்டாங்க. என்ன காரணம்னா அவனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னு. ரிசல்ட் சரியில்லாமல் தான் இருக்கும், அது தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நியூஸை வச்சு எவ்வளோ தூரம் மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கேருந்து இறக்குறாங்க பாருங்க. தயவுசெய்து உச்சியில் போய் மட்டும் வாங்கி மாட்டிக்காதீங்க நண்பர்களே. கீழே வாங்கி வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல, உச்சியில் போய் வாங்கினோம்னா அப்புறம் பயந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அதுலேயும் குறிப்பாக இந்த SJVN ஷேர்லாம் வந்து உச்சிக்கு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கடந்த 5 நாளுக்கு முன்னாடி இவன்லாம் இருந்த ரேட்டு 170 ரூபா, இப்போ அவன் இருக்கிற ரேட்டு 112 ரூபா, 5 நாளில் 60 ரூபாய்க்கு காணும். ஒருவேளை இவன் கீழே ஒரு 70 ரூபா அல்லது ஒரு 60 ரூபாய்னு வந்துன்னா புதுசாக போய் வாங்குறவங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் 60 ரூபாயிலிருந்து மறுபடியும் 100 ரூபா போவான்னு. ஆனால் 170 ரூபாய்க்கு வாங்கினவங்க எத்தனை நாளைக்கு மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கிறது. இப்படி யோசிச்சு பாருங்க, யாராவது பல்காக ஒரு 10 லட்சம் 1 கோடிக்கு இந்த SJVN மட்டும் 170 ரூபாயில் போய் வாங்கியிருந்தாங்கன்னா நேராக போய் ஒரு கதர்கடை துண்டை வாங்கி தலையில் போட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துக்க வேண்டிதான். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1 கோடிக்கு வாங்கினவங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவன் என்றைக்கு 170 ரூபா வருவானோ அது வரைக்கும் பேசாமல் உட்காந்துக்க வேண்டிதான். டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய HAL ரிசல்ட் விட்டான், அவனுது 4% இறக்குந்தான். ஆக மொத்தம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சியினுடைய பேங்க்ஸ் ஆகட்டும் அல்லது ரயில்வேஸ் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், அதில் எல்லாம் வந்து என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, நல்ல பெரிய அளவில் ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, சுமாரான ரிசல்ட் கொடுத்தாலும் சரி, 10%, 5%, 20% இறக்கி விட்டுறாங்க. இந்த சமயத்தில் அந்த பணமெல்லாம் வேற ஏதாவது ஒரு செக்டருக்கு போகுதா, ஏதாவது ஒரு செக்டர் ரொட்டேஷன் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி யாரெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஐடி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற பணத்தை எடுத்து கொஞ்சம் அந்த பக்கம் போட்டிருக்காங்க. அவன்லாம் நல்லா பிளான் பண்ணி தான் போட்டிருக்கான். பெருசாக பல்காக போடுறவன் உயரத்தில் விற்றுட்டு கீழே இருக்கக்கூடிய பங்குகளுக்கு மாற்றி ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் நீங்களும் அதே மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்றது முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா அவன் விற்கிறான் ஹை லெவலில், நீங்கள் போய் அந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த காலத்தில் அதை மாற்றி விடுறது. இங்கே பார்த்தீங்களா, இந்த NHPC அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 15% இறங்கியிருக்கான். அப்போ உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு ட்ரெண்டிங் பேட்டர்ன் அப்படின்றது எப்படி உங்களுக்கு உருவாகுது. ஒரு 2-3 வருஷத்துக்கு ஏறிக்கிட்டே இருப்பானுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு காரணம் வருங்க, ப்ராஃபிட் புக்கிங்னு வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்போ அந்த ட்ரெண்டிங் கிளி என்ன ஆகுது, சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கீழேருந்து மேலே ஏறின ஷேர்களை பார்க்குறோம்.
இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா மேல இருக்கக்கூடிய ஷேர்கள் கீழ உழுகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெஸ்ட் வந்து இந்த இடத்துல வாங்குறது உசிதம் கிடையாது. என்னைக்குமே ஒரு லோ ரேட்ல சீப்பா இருக்கிற சமயத்துல வாங்கி பெசாம ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆடாம அசையாம உட்கார்றதா சிறப்பு. ஸோ இது போன்ற கொண்ட யூசி வளைவு போடக்கூடிய ஷேர்கள் அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுமாராக தடுமாறுவான். அது போன்ற ஷேர்கள் பக்கம் போகாமல் கொஞ்சம் லோ ரேட்டில் நல்ல ஸ்டாக்காக பார்த்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பாரத் ஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர்னுடைய நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் 14% இறங்கியிருக்கான். இதெல்லாம் ஏதோ பேசி வச்சு இறங்கின மாதிரியே இருக்குது. இவனுடைய ரிசல்ட் பாருங்களேன், இதில் ஏதாவது பெரிய அளவில் மோசம் இருக்கா? செப்டம்பர் அதுக்கு முன்னாடி வந்த செப்டம்பர் ஜூன் மார்ச் டிசம்பர் அப்படின்ற இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தினுடைய ரிசல்ட் பாருங்க, பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனாலும் அப்பெல்லாம் நல்லா ஏத்தி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்ப டிசம்பர்னுடைய ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான் கொடுத்திருக்கா. ப்ராஃபிட் பார்க்கும்போது 254 கோடி அதிகமா கொடுத்திருக்கான். இது அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இன்னைக்கு அதை 14% இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி முடிவெடுத்து இறங்குற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு என்ன ஆகும், இதே மாதிரி ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு குரூப் விற்கிறாங்க பாத்தீங்களா, இப்போ மேலே யார் பெரிய ஆளுக்கு விற்றா தான் இறங்கும். சும்மா நீங்களும் நானாக போய் ஒரு 100 ஷேரை விற்றா இறங்குமா? ஸோ பெரிய ஆளுக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்கும்போது இறங்கும். மறுபடியும் இவனு என்ன பண்ணுவானுன்னா, வேற ஏதாவது ஒரு ஷேரில் இதே மாதிரி அடிவாரத்தில் எங்கேயாவது கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளும் போய் அதே மாதிரி ஷேர்களை பார்த்து தேடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். ஆக மொத்தத்தில் நீ என்ன வேணாலும் ரிசல்ட் கொடு, ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை இறக்கி விடுவோம் அப்படின்னு அதுலேயும் குறிப்பாக பிஎஸ்சியில் வந்து இறக்கி விட்டுருக்காங்க. அதில் கடைசி 2 நாட்களை வந்துட்டு எடுத்து முன்னணி கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் எல்ஐசி ஆகட்டும், ஐஆர்எஃப்சி ஆகட்டும், ஐஓசி ஆகட்டும், எல்லாமே 5%, 15%, 20% இறங்கியிருக்காங்க. அப்போ இந்த பிஎஸ்யூவில் வந்து முக்கிய கம்பெனியில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வந்து குறைஞ்சிருக்குது இந்த கடந்த 2 நாட்களில் மட்டும். அப்போ இந்த சமயத்தில் நம்ம யாரை போய் பார்க்கணும், நம்மளுடைய மார்க்கெட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி இந்தியா விக்ஸ் அப்படின்றத பார்க்கணும். இவன் பாருங்க, ரொம்ப காலமாக பொசு பொசுன்னு ஒரு 12 பக்கத்துலேயே ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்ம திடீர்னு போய் பார்க்குறோம், ஏதோ நம்ம கண் பார்வையிலிருந்தே இவன் மறைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தா 16 இருக்கான். அப்படி இப்படி 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 இப்படின்னு விளையாண்டு ஒரு 20 கிட்ட போயிட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் பயம் துத்திக்கும். 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறுறது இறங்குறது ரொம்ப சகஜமாக போயிடும். ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு பயம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இதனுடைய அடையாளம். இந்த கஷ்டத்திலையும் சில ஷேர்கள் ஏறது இருக்குத்தாங்க செய்து. அப்படி ஒரு ஆறுதல் கொடுத்த பாலைவனத்தில் பூத்த ரோஜா யார் அப்படின்னா, இந்த ஜூப்ளியன்ட் இங்கிரீவியா அப்படின்ற ஷேர் தான். இன்னைக்கு 13% ஏறி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. சரி, ஸ்மால் கேப் தான் அடி வாங்கியிருக்கு, மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்க்கு இது நல்லா இருக்கான்னு போய் பார்த்தோம்னா அவனு 4% இறங்கியிருக்கான். அவனுகிட்டையும் 10%, 20% இறங்கின பங்குகள்லாம் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, ஸ்மால் கேப் ஆகட்டும் மைக்ரோ கேப் ஆகட்டும் 20%, 10%, 15% இறங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 2-3 நாள் கழித்து என்ன ஆகும், என்எஸ்சி பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே இவங்களுடைய ஃப்ரீஸ் லிமிட்டை கொஞ்சம் குறைச்சி விடுவான்னு சொல்லிட்டு 20% லோயர் ஃபீஸ்ன்னு இருக்கிறதையோ அல்லது 10% லோயர் ஃபீஸ் இருக்கிறதையோ 5%ஓ அதுக்கும் கம்மியாகவோ ஏதாவது மாற்றி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆறுதல் தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ஆறுதல் மட்டும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம தலையில் கட்டி விட்டு போயிட்டாங்களேன்னு ரொம்ப வருத்தப்படுவோம். பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வாக்கியம் இருக்குது. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கீழே கிடக்கக்கூடிய ஷேர்களை நல்லா அதனுடைய தகுதிக்கு மீறி ஏற்றி விட்டுட்டு இங்கே ஏறாவது ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து அவங்களே விற்று விட்டு போயிடுவாங்க அப்படின்றத பம்ப் அண்ட் டம்ப். ஸோ அப்போ இந்த ரீசன்னால் கீழே வீழ்ச்சி அடையும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த -20% வரைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீஸ் லிமிட்டை ஏதோ ஒரு 10%, 5% குறைச்சாங்கன்னா ஒரு 2-3 நாள் டவுன்லேயே ஏதாவது மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் மாறும்பொழுது நம்ம மேல் நோக்கி அல்லது நம்மளுடைய லாஸ் அப்படின்றது கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் பார்த்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையும் சரி, நம்மளை அடுத்த வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு நம்ம ஏன் விடணும், பம்ப் அண்ட் டம்பில் வந்து ஒரு ஷேர் மேலே ஏறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஏறின எல்லா ஷேரையும் போய் நம்ம நோட்டம் பண்ணணும்? என்னை பொறுத்த வரைக்கும் கீழே இறங்கக்கூடிய ஷேர்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த அமிர்தாஞ்சன் அப்படின்ற ஒரு ஷேரை பார்க்குறோம்னு வச்சிங்களேன், இதுக்கு முன்னாடி என்னாச்சு, 1020 ரூபா இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம இப்போ கூட இவனை சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு 600 ரூபா ரேஞ்சில் இவன் பிரேக் அவுட் ஆகிறான், அதே மாதிரி சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, இன்றைக்கி அவனுடைய ஹையஸ்ட் ரேஞ்ச் வந்து 680 ரூபா. ஸோ அப்போ நம்ம பம்ப் அண்ட் டம்ப் உச்சத்தில் ஏன் போய் வாங்கணும்? இந்த மாதிரி சப்போர்ட்டில் எடுத்து 1 மாதம் 3 மாதம் 6 மாதம் படுத்து கிடந்து மறுபடி என்றைக்காவது ஒரு நாள் டப்புக்குன்னு ஏறும்போது அப்படி ஒரு 6 மாதம் கழித்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கும் பயப்படாமல் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்குதா?
இருந்தாலும் இந்த அமிர்தாஞ்சன் வந்து அதுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடியே இறங்கி கீழே படுத்து கிடந்தான். இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால மேலே ஏறி வரானா, அன்னைக்கு பார்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே. ஸோ நான் பார்த்த பெஸ்ட் மெத்தடே இந்த மாதிரி, அது ஒரு கும்பா குட்டி ஷேர் கூட எடுங்க, ஒரு கெட்ட ஷேர். இந்த ஜெட் ஃப்ரைட் அப்படின்ற ஷேர் பக்கத்துலலாம் நான் போக மாட்டேன், பட் ஒரு அனாலிசிஸ்க்காக சொல்கிறேன். ஒரு அமிர்தாஞ்சன் அப்படின்ற ஒரு நல்ல ஷேர் நம்ம பார்த்தாலும் சரி, அல்லது ஒரு கெட்ட ஷேர் நம்ம போய் லாபம் பண்ணாத ஒரு ஷேர் பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல போய் என்ட்ரு ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த ஜெட் ஃப்ரைட் அந்த வேலையை தான் பண்ணியிருக்கான், ட்ரெண்டிங் கிளி வேலை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி 10 ரூபா இருந்தவன் 28 ரூபா, எப்போ 2017 அந்த காலத்திலே போயிட்டு மறுபடியும் 5 ரூபா போயிட்டு மறுபடியும் 40 ரூபா போயிட்டு மறுபடியும் இப்போ 10 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு கெட்ட ஷேர் தான். கெட்ட ஷேராக இருந்தாலும் சரி, நல்ல ஷேராக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய இடம் அப்படின்றது லோ ரேட்டில். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறினாலும் கீழே இறங்கினாலும் ஷேர்கள் எல்லாமே அதை ஒபே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வாத்தியார் வர்றாரு, பல மாணவர்கள் வந்து மரியாதையே சில பேர் எந்திரிச்சு நிற்பாங்க, சில பேர் பாதி சேரை விட்டு ஒரு இன்ச் மட்டும் ஏறிட்டு அப்புறம் எந்திரிச்சு நின்று அப்படியே உட்காந்துருவாங்க. அது மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டு சிலது ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம நல்லா லோ ரேட்டாக இருக்கக்கூடிய பங்குகளை பார்த்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட் இறங்கியிருக்கும் போதும் சரி, இந்த ஜூப்ளியன் இன்கிரிவியா போன்ற ஷேர்கள் மேலே ஏறியிருப்பான். இந்த ஜூப்ளியன் இன்கிரிவியா என்ன அடிவாரத்துக்கு வந்திருக்க மாட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவனும் வந்து ஒரு காலத்தில் அடிவாரத்தில் கடந்தவன் தான், இதுக்கு முன்னாடி 800 ரூபா ரேஞ்சில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் 350 ரூபா வரைக்கும் போனவன் இப்போ 486 ரூபா இருக்கான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு லோ போனாலும் பணம் போடுறது, பணத்துக்கு மேலே பணம் போட்டால் தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். உங்கள் கிட்ட 1 லட்சரூபா தான் இருக்குது, 1 லட்சத்தையும் நான் உச்சாணி கும்பல வாங்கிட்டேங்க அப்படின்னாக்கா அப்புறம் கதர்கடை துண்டை போட்டு மறுபடியும் அவன் எப்போ மேலே வருவானோ அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பொதுவாக ஒவ்வொரு லோலி வாங்கக்கூடிய பணபலம் உங்கள் கிட்ட இருந்தால் மட்டும்தான் ஜெயிச்சு மேலே வர முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் போது நல்ல லோ அடிவாரத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அதிகமாக பணம் ஏவரேஜ் பண்ணுறது தேவைப்படாது. ஆனால் உச்சத்தில் வாங்கினீங்கன்னா என்றைக்குமே நம்மளுக்கு துன்பம் தான் அப்படின்றத சொல்லி இன்றைய வீடியோவை முடிக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.